நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 380,000 கடந்துள்ளது. அதே நேரத்தில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர்களின் எண்ணிக்கை 200,000 தாண்டியுள்ளது. இது 54% என மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை நேற்று இரண்டாவது நாளாக 2,000-க்கும் மேற்பட்டோருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் கொரோனா தொற்றால் 120,504 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 5,751 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 60,838 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 49,979 பேர் பாதிக்கப்பட்டு 1,969 பேர் உயிரிழந்துள்ளனர். 21,341 பேர் இதுவரையில் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 25,601 பேர் பாதிக்கப்பட்டு 1,591 பேர் உயிரிழந்துள்ளனர். 17,819 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 15,181 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இறப்பு எண்ணிக்கை 465 ஆகவும் குணமடைந்தோரின் எண்ணிக்கை 9,239 ஆகவும் உள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்றால் மேலும் 2,115 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 54,449 அதிகரித்துள்ளது என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே 1,630 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கை 30,271 ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 41 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 666 ஆக அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் 1,322 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் அதன் எண்ணிக்கை 38,327 ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று 27,537 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அதன் மூலம் இதுவரை 827,980 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதுவரை 55.60% பேர் குணமடைந்துள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DDNewsChennai என்ற பக்கத்திலும் காணலாம்.